அரண் தமிழ் அறக்கட்டளையும் அரண் பன்னாட்டு தமிழாய்வு மினிதலும் இணைந்து வழங்கும் அரண் மின்முற்றம் 21 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள், 61 நாட்கள், 61 உரையாளர்களை கொண்டு 61 படைப்புகள் குறித்த இணையவழி சிறப்பு தொடர் கருத்தரங்கம் இன்று 7வது நாளாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வு வாசகனின் பார்வையில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கியங்கள் என்ற பொருண்மையில் தினந்தோறும் நாம் கண்டுகளித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று கூடியிருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் துறை வல்லுநர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கோரி வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வுகளில் பி ஸ்ரீ ஆச்சாரியா அவர்கள் 1965 ஆண்டு ஸ்ரீ ராமானுஜர் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அந்த நூல் குறித்து முனைவர் தே இந்திரகுமாரி அவர்கள் நம்மிடையே பேச வந்திருக்கின்றார். அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். முனைவர் இந்திரகுமாரி அவர்கள் உருமு தனலட்சுமி கல்லூரியில் 20 ஆண்டுகள் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் முனைவர் பட்டமாக திருவருங்கடம் ஆழ்வார் பாசுரங்களும் என்ற பொருண்மையில் முடித்தார். அது மட்டுமல்லாது தூமலர் தூவி, அமுதனை கண்ட கண்கள், உள்ளுவதெல்லாம், அனுராதா ரமணன் ஆகிய 4 நூல்களை அவர் வெளியீடு செய்திருக்கின்றார். வானொலி நிகழ்ச்சிகளாக எழுதியமைத்து பங்கேற்றவை 25, தொலைக்காட்சிகளில் 2, சொற்பொழிவாக திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் 3 முறையும், செண்பக தமிழரங்கத்தில் 2 முறையும் சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கின்றார். கருத்தரங்கு கட்டுரைகள் 35 மேற்பட்ட கட்டுரைகளை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். வெளிநாட்டு கருத்தரங்கு பங்கேற்பாக லண்டன் லிவர்பூல் பல்கலைக்கழகம், அந்தமான் கம்பன் கழகம் மற்றும் பெற்ற பரிசுகளாக காஞ்சிபுரம் சங்கரமிடம் கட்டுரை போட்டியில் தங்க காசும், பெண்மணி இதழில் சிறுகதை போட்டியில் 2 பவன் பரிசும் பெற்றவர். இவரது படைப்புகள் கவிதை மற்றும் கட்டுரைகள் ஆன்மீகம், தினமலர், தோழி, பெண்மணி ஆகிய இதழ்களில் வெளிவந்திருக்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்கள் நம்மிடையே பேச வந்திருப்பது நாம் செய்த பேரு. அந்த வகையிலே அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த ஆய்வரங்கை அவரிடம் ஒப்படுகின்றேன். நன்றி அம்மா. செங்கதிர் தேவனவன் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம். எங்கள் அறிவினையே அவன் தூண்டி நடத்திடுக. எல்லாம் வல்ல அரங்கத்து எம்பெருமானின் திருவருளால் அரண் பன்னாட்டு தமிழ் அறக்கட்டளையும் அரண் பன்னாட்டு தமிழ் இதழும் இணைந்து நடத்துகின்ற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் திறனாய்வு நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய நல்ல வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற அரண் பன்னாட்டு தமிழ் அறக்கட்டளை பொறுப்பாளர் மற்றும் நிறுவனர் முனைவர் பிரியா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இப்பொழுது நான் திறனாய்வு செய்ய இருக்கின்ற நூல் ஸ்ரீ ராமானுஜர் பி ஸ்ரீ என்பவரால் இயற்றப்பட்டது. 1965 ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை இந்த நூல் பெற்றிருக்கிறது. நான் முனைவர் தே இந்திரகுமாரி உருமுதலட்சுமி கல்லூரியில் கல்லூரியின் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கிற கல்லூரி இது. இந்த நூலுக்குள் நுழைவதற்கு முன்னர் இந்த நூலை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் இணையவழி இணைந்திருக்கின்ற அத்துணை நோக்கர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். சுமார் 5 அல்லது 6 ஆண்டுகள் இருக்கும் ஒரு மார்கழி மாதத்தில் இந்த திருவரங்க திருக்கோயிலின் அருகே இருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ என்கிற வைணவ புத்தகங்கள் நிறைந்திருக்கிற ஒரு இதில் ஒரு கடையில் நான் ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு வயதான ஒரு தம்பதியை நான் சந்தித்தேன். அவர்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் என் அருகே வந்து, அம்மா, ராமானுஜரை பற்றிய ஒரு நல்ல நூலை இங்கிருந்து எனக்கு எடுத்துக் கொடுக்க முடியுமா என்று அந்த அம்மையார் கேட்டார். பாதி தெலுங்கிலும் பாதி தமிழிலுமாக அவருடைய உரை இருந்தது, பேச்சு இருந்தது. சரி என்று அவர்கள் அருகே சென்று பார்த்தேன். ஒரு சுமார் 20 புத்தகங்கள் இருக்கலாம் ராமானுஜரை பற்றி. நான் ஒரு 10 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு எல்லா புத்தகங்களையும் புரட்டி பார்த்து, நாங்கள் பேராசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில நிமிடங்களிலேயே எங்களால் அந்த புத்தகத்தினுடைய அமைப்பும் சரி அதனுடைய தரமும் சரி நிச்சயமாக கண்டுபிடிக்க இயலும் என்கிற காரணத்தினால் நான் இந்த நூலை கையில் எடுத்தேன். நன்றாக நினைவிருக்கிறது. இது புரட்டி பார்த்து விட்டு, இது ரொம்ப அருமையான நூலம்மா, எதற்காக நீங்கள் வாங்குகிறீர்கள், தமிழ் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டபோது, எங்களுக்கு வாசிக்க தெரியாது என்றாலும் தினந்தோறும் எங்களுடைய திருக்கோயிலே
தமிழ் சான்றோர் ஒருவர் வந்து நல்ல புத்தகங்களை வாசித்து அதன் பொருளை விரிவாக கூறுவார். நாங்கள் மகிழ்ச்சியோடு கேட்போம், இந்த நூல் உடையவரை பற்றிய நூலை இப்பொழுது ஒன்று எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பது என்னுடைய விருப்பம், அதனால் தான் உங்களிடத்தில் கேட்டேன் என்று கூறினார். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த நூலில் எங்கேயும் இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றது என்கிற குறிப்பு இல்லை. அதனால் எனக்கு இந்த பெயர் வந்து இந்த ஆசிரியருடைய பெயர் அப்படி நினைவில் இல்லை. ஆனால் அம்மையார் அவர்கள் கேட்டபோது பிஸ்ரீ அவர்களுடைய அவர் எழுதின ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறுக்குத்தான் இந்த பரிசு கிடைத்திருக்கிறது என்று தெரிந்த பிறகு நான் மீண்டும் அந்த புத்தக நிலையத்தை அணுகிய போது இதே புத்தகத்தை அவர் எடுத்து கொடுத்து இதுதான் அம்மா அந்த புத்தகம் என்றார். அவரே சொன்னார், சாகித்ய அகாடமி விருது பெற்றதை என்னவோ தெரியவில்லை, இந்த புத்தகத்தில் எங்கேயுமே அச்சகத்தார் குறிப்பிடவில்லை என்று சொன்னது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு முக்கியமான ஒரு தகவல். காலம் காலமாக எத்தனையோ பதிப்புகள் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது, ஆனால் அந்த குறிப்பு இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. எனவே எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு என் கைகளால் எடுக்கப்பட்ட அதே நூல் இன்றைக்கு என்னால் திறனாய்வு செய்யப்பட வேண்டும் என்பது திருவரங்க எம்பெருமானுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம் என்கிற எண்ணத்துடன் இந்த புத்தகத்தை திறனாய்வு செல்வதற்கு நான் செல்கிறேன். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொருளுக்குரிய உடையவர் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவுருவ திருப்படத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமமெல்லாம் செந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுச இது என் விண்ணப்பமே என்ற ஸ்ரீ திருவரங்க தமுதனார் அருளிய தனியனை சேவித்துக் கொண்டு இந்த நூலுக்குள் செல்கிறோம். உடையவர் ராமானுஜருடைய மிக முக்கியமான ஒரு சீடர்களில் ஒருவர் இவர். இவரே ராமானுச நூற்றந்தாதி என்கிற பிரபந்தத்தை அருளி செய்தவர். இந்த ராமானுச நூற்றந்தாதி 4000 திவ்ய பிரபந்தத்தின் இறுதி பகுதியில் பிரபந்த காயத்ரி என்கிற பெருமையுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது வைணவ உலகம் அறிந்த ஒன்று. உடையவருடைய இன்னொரு முக்கியமான சீடராகிய எம்பார் என்பவர் அவருடைய திரு உருவத்தை மிக அழகான ஒரு தமிழ் பாடலில் வர்ணித்துள்ளார். அதையும் கேட்டுவிட்டு நூலுக்குள் செல்வோம். பற்பவனத்திகள் பயங்களும் உந்தன் பல்லவமேவு விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும் முப்பரி நூலுடு முன்கை ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடும் கமல முகத்தழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கண்ணல் சிகையழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்கின்ற எம்பாருடைய பாடல் வர்ணிப்பது போன்ற அதே அந்த திருவுருவத்தை நாம் இந்த காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்து சுமார் மிகச்சரியாக 120 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து திருவரங்க திருப்பதியிலே திருநாட்டை அலங்கரிக்க சென்று விட்ட மகான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி அறிவதற்கு முன்னர் வைணவ குரு பரம்பரையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இவர் பக்க எண் 81 இந்த நூலில் இந்த வைணவ குரு பரம்பரை பற்றிய செய்தி மிக அழகாக பீஸ்ரீ அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த வைணவ குரு பரம்பரையானது முதலில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனில் தொடங்குகிறது. இந்த படத்திலே நேர் மேலே இருக்கின்ற நடுநாயகமாக இருக்கின்றவர் ஸ்ரீமன் நாராயணன். நமக்கு தெரியும், பத்ரிகாசிரமத்தில் அவரே நர நாராயணனாக அவதரித்து ஓம் நமோ நாராயணாய என்கிற திரு எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசிப்பதாக கூறுகிறது வைணவம். ஆக அவரே வைணவ குரு பரம்பரையின் முதல்வராக கருதப்படுகிறார். அந்த அவருக்கு அடுத்திருப்பது பெரிய பிராட்டியார். பெரிய பிராட்டியாராகிய மகாலட்சுமி தாயார். அவருக்கு பிறகு சேனை முதலியார். அதன் பிறகு இடம்பெற்றிருப்பவர் நான் சொல்லுவது அத்தனையும் இந்த திருப்படத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய உருவத்திற்கு இடதுபுறமாக இருக்கின்ற ஆச்சாரிய பெருமக்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக சேனை முதலியாருக்கு அடுத்து வருபவர் சுவாமி நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரியில் அவதரித்து ஒப்பற்ற திருவாய்மொழியை உபதேசி தருளி வேதம் தமிழ் செய்த மாறன் என்று உலகத்தால் கொண்டாடப்படுகின்ற பன்னிரு ஆழ்வார்களில் முதன்மையாக போற்றப்படுகின்ற சுவாமி நம்மாழ்வார். அவருக்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள் இடம்பெறுகிறார். இவர்கள்தான் வைணவ கொள்கைகளை நிலைநிறுத்தியவர்கள்.
ஸ்ரீமன் நாதமுனிகள் அவருடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒன்று. அதாவது நம்முடைய ஆழ்வார் காலத்திற்கு பிறகு 4000 திவப்பிரபந்த பாசுரங்கள் காலத்தால் வழக்கொழிந்து போயின. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதனை மீட்டெடுத்த பெருமைக்குரியவர் தான் ஸ்ரீமன் நாதமுனிகள். மதுரகவி ஆழ்வாரால் அருளப்பட்ட கண்ணினுன் சிறுதாம்பு என்கிற அதிகத்தை நம்மாழ்வார் திருவுரு முன்னர் 12000 முறை அனுசந்தித்து இழந்து போய்விட்ட பாசுரங்களை எல்லாம் அவர் பெற்றதாக வைணவ சரித்திரம் கூறுகிறது. அவற்றை இயற்பா என்றும் இசைப்பா என்றும் பிரித்து அற்புதமான பண்ணமைத்து மீண்டும் பாசுரங்களுக்கு புத்துயிர் கொடுத்த பெருமைக்குரியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருக்கு பிறகு அவருடைய இரண்டு சீடர்கள் இடம்பெறுகின்றனர். ஒருவர் உய்யக்கொண்டார், அடுத்து வருபவர் மணக்கால் நம்பி. இந்த உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பியும் நம்முடைய ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவுள்ளப்படி அவருடைய பேரனாக அவதரித்திருக்கின்ற ஆளவந்தார் என்பவரை வைணவ பீடத்திற்கு அதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். அப்போது ஆளவந்தார் ஒரு குறுநில மன்னராக சகல அரச போகத்துடன் சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் மணக்கால் நம்பி அவருக்கு மிகவும் பிடித்த தூதுவளை கீரையை தினந்தோறும் கொண்டு போய் கொடுத்து அவருடன் நட்புறவாக்கி கொண்டு ஒரு நாள் அவரை திருவரங்க திருப்பதிக்கு அழைத்து வந்து பள்ளிகொண்ட பெருமாளை சுட்டிக்காட்டி, இவரே நமக்குரிய பெரும் பொக்கிஷம், இவரால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற வைணவ கொள்கைகளை இந்த உலகத்திலே பரப்புவது நம்முடைய கடமை, நீர் ஸ்ரீமன் நாதமுனிகளின் பேரன் அல்லவா என்று எடுத்துரைத்து அவரை நன்னறிப்படுத்துகிறார். ஆளவந்தாரும் தன்னுடைய மரபு, அதன் சிறப்பு, வைணவத்தினுடைய அற்புதமான கொள்கை, ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய பரம்பொருள் என அனைத்தை பற்றியும் நன்கு உணர்ந்து அவர் உடனே துறவு மேற்கொண்டு அந்த வைணவ குரு பரம்பரையின் பீடாதிபதியாக பொறுப்பை ஏற்கிறார். மிக அற்புதமாக அவர் ஸ்ரீரங்கத்திலே அந்த தலைமை பீடத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது, தனக்கு பிறகு மிக உத்தமமான ஒரு மகான் இந்த பூமியிலே அவதாரம் செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார். அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் மகான் ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரம் நடக்கிறது. அந்த ஆளவந்தாருக்கு பிறகு இந்த தலைமை பீடத்தை அலங்கரிப்பவர் குறைந்த காலம் மட்டுமே பெரிய நம்பிகள் என்பவர். பெரிய நம்பிகளுக்கு பிறகு இந்த வைணவ குரு பரம்பரையின் நாயகராக பொழிந்தவர் பெருமை மிக்கவராகிய நம்முடைய உடையவர் ஸ்ரீமன் ராமானுஜர். ஆக மேலே உள்ள ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவுருவத்திற்கு நேர்கீழாக இடம்பெற்றிருப்பவர் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜருடைய இடப்பக்கமாக இருக்கின்ற அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் அவருடைய காலத்துக்கு முன்னால் தோன்றியவர்கள். ராமானுஜருக்கு வலப்புறம் இடம்பெற்றிருக்கிற அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் அவர் காலத்துக்கு பின்னால் வந்து இந்த வைணவ கொள்கைகளை நிலைநிறுத்திய பெருமைக்குரிய ஆச்சாரிய பெருமக்கள். இறுதியில் இருக்கின்ற அந்த படமானது மணவாள மாமுனிகள் அவருடையது. இப்படி அற்புதமான இந்த வைணவ குரு பரம்பரை, இதனை பற்றிய செய்திகளை மிக விளக்கமாக சொல்லிக் கொண்டே போகிறார் பக்கையன் 81 நம்முடைய ஆசிரியர் பி ஸ்ரீ அவர்கள். அடுத்து இந்த நூலமைப்பு, எனக்கு நேர் பின்னால் இருக்கின்ற அந்த நூல்தான், அந்த புத்தகம்தான் 1965 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமைக்குரிய நூல். இந்த நூலினுடைய அமைப்பு இதோ முன்னட்டையில் மகான் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவுருவம், கீழே பி ஸ்ரீ என்று ஆசிரியருடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. பின் அட்டையில் ஆசிரியர் பி ஸ்ரீவுடைய திருவுருவப்படமும் அவரை பற்றிய சில குறிப்புகளையும் காண முடிகிறது. இந்த புத்தகம் சாகுந்தலை நிலையம் என்கிற சென்னையை சேர்ந்த அச்சகத்தாரால் 3 பதிப்பாக 2015 ஆண்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை ₹150. 300 மேற்பட்ட பக்கங்களுடன் மகான் ஸ்ரீ ராமானுஜருடைய வரலாறை மிக அழகாக இந்த நூல் சொல்லிக் கொண்டே போகிறது. அதற்கு முன்னராக நாம் இந்த நூலினுடைய ஆசிரியர் அவரை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பி ஸ்ரீ என்கிற இவருடைய பெயர் பிச்சு ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் என்பது. பிச்சு ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் என்கிற தன்னுடைய பெயரை பி ஸ்ரீ என்று அவர் சுருக்கிக் கொண்டார்.
இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தென் திருப்பேரு பேர பேரூர் என்கிற இடத்திலே பிறந்தவர். 95 வயது வரை வாழ்ந்த இவர் ஒரு அற்புதமான எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், வைணவ அடியாரும் கூட. இவர் பல புத்தகங்களை திறனாய்வு செய்திருக்கிறார். நிறைய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் ஒரு காந்தியவாதி. இன்னும் சொல்ல போனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நெருங்கிய நண்பர்களுள் ஒருவர் இவர். பாரதியாருடன் இவர் அடிக்கடி அவரை சந்தித்து அவருடன் உரையாடியதை பற்றி அவருடைய நூல்களில் நாம் நிறைய தெரிந்து கொள்ள முடிகிறது. பாரதியார் வெளியிட்டிருக்கிற கட்டுரைகளிலும் கூட பி ஸ்ரீயுடைய பெயர் ஆங்காங்கே இடம்பெற்றிருப்பது நாம் பார்க்க முடிகிறது. ஆக மிக அற்புதமான ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறார் பி ஸ்ரீ அவர்கள். இப்பொழுது நாம் நூலுக்குள் செல்வதற்கு முன்னர் மகன் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் தருவது சிறப்பு என்று நினைக்கிறேன். அவர் சாதி மத இன நிற வேறுபாடுகள் அனைத்தையும் கடந்து யோசித்தவர். ஏனென்றால் இவர் வாழ்ந்த இவர் தோன்றிய காலத்திலே நம் பாரத தேசமானது சாதி மத இன நிற வேறுபாடுகளால் பிரிந்து கிடந்தது. மக்கள் அனைவரும் அறியாமை என்கிற இருளிலே மூழ்கி கிடந்தனர். அந்த நிலையிலே ஒரு ஞான சூரியனாக அவதரித்தவர்தான் ஸ்ரீ ராமானுஜர். விசிஷ்டாத்வைதம் என்கிற அற்புதமான வைணவ கொள்கையை நிலைநிறுத்தியவர். இந்தியா, நேபாளம் உள்ளிட்ட பல நாடுகளில், இரு நாடுகளிலும் பல இடங்களிலும் திக்விஜயம் செய்து வைணவத்தினுடைய உண்மை பொருளை நிலைநிறுத்தி மக்களுடைய மனதிலே நீக்கமர நிறைந்துவிட்ட ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கியவர் நம்முடைய உடையவர். மிக முக்கியமாக இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்று உணர்த்தியவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறிய வல்லவ பெருந்தகையின் வாழ்வின்படி தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டதால் புரட்சி தலை புரட்சி துறவி என்று உலக மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர். இன்றும் கூட இவருடைய மரபும் இவருடைய வைணவ சித்தாந்த கொள்கைகளும் எல்லா மக்களாலும் வைணவ மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று. வைணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது இன்றும் கூட அடியேன் ஸ்ரீ ராமானுஜதாசன் என்று சொல்லித்தான் வணங்குவார்கள் என்கிற காரணத்தினால் ஆண்டுகள் பல கடந்தும் எல்லோருடைய உள்ளங்களிலும் நிலை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஞான துறவியாக இவர் விளங்கியிருக்கிறார் என்பது நமக்கு புலனாகிறது. இவருடைய நீண்ட வரலாற்றை ஏற்கனவே குறிப்பிட்டேன். 120 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தவர் என்று. ஆக இவருடைய நீண்ட வரலாற்றை 29 தலைப்புகளாக பிரித்து மிக சிறப்பாக எளிய நடையில் சொல்லிக்கொண்டே போகிறார் பி ஸ்ரீ அவர்கள். அத்தனை தலைப்புகளை இங்கே கூற இயலாத காரணத்தினால் ஒரு சில முக்கியமான தலைப்புகளை மட்டும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். பெரும்புதூர் வள்ளல், எதிராஜர், தெய்வத்தின் காவலர், வாதுக்கு வந்தவரை வாழ்வித்தவர், அப்பனுக்கு சங்காளி அளித்த அண்ணல், ஸ்ரீ வைஷ்ணவ சிகர ஜோதி, மறைந்தும் மறையாத ஜோதி, தென்னிந்திய வரலாற்றில் ஸ்ரீ ராமானுஜர். இப்படியாக பல சிறந்த தலைப்புகளை என்னால் காண முடிகிறது. நூலை பிரித்ததும், அதாவது முதல் பக்கத்தை எடுத்ததும், முதலில் நம்முடைய கண்ணுக்கு தென்படுவது அருமையான ஒரு முன்னுரை. இந்த முன்னுரையை சிறந்த முறையில் பி ஸ்ரீ அவர்கள் வழங்கியிருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவருக்கு பாரதி உற்ற நண்பராக இருந்திருக்கிற காரணத்தினால் இந்த நூலை தொடங்குகிற போதே முதல் பத்தியிலேயே, முதல் வரியிலேயே பாரதியினுடைய ஒரு கருத்தை சொல்லிவிட்டுத்தான் நூலை தொடங்குகிறார். அதாவது 1858 ஆண்டு முதல் சுதந்திர போர் நடந்த காலகட்டம். அப்பொழுது ஒரு பிரிட்டிஷ் சிப்பாய் ஒரு துறவியை தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுகிறான். இதன் முக்கியமான அம்சம் என்னவென்றால் அந்த துறவி 15 வருடங்களாக மௌன விரதத்தை அனுஷ்டித்து வருபவர். பேசா நோன்பிருந்த அவர் சட்டென்று தன் உயிர் தன்னை விட்டு பிரிகின்ற போது அந்த சூழலில் தத்துவமசி என்கிற ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டு போகிறார். தத்துவமசி என்றால் நீயும் கூட அவனே என்பது பொருள்.
அதாவது நானும் அந்த பிரம்மமும் ஒன்று, அதே பிரம்மம்தான் நீயும் கூட. இது அத்வைதம் என்கிற மிக உயர்ந்த சித்தாந்தத்தின் பால் பட்டது. ஆக உயிர் பிரிகின்ற நேரத்திலே அவர் தத்துவமசி என்று சொல்லிவிட்டு சென்றது அன்றைக்கு பாரத தேசம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று. அதை பாரதி தன் கட்டுரையில் குறிப்பிடுகிறார். இந்த விவரத்தை சொல்லிவிட்டு தன்னுடைய இந்த நூலை தொடங்குகிறார் பீஸ்ரீ அவர்கள். அதாவது அன்பும் அருளும் தான் வைணவத்தின் அடிப்படை. எதற்கு இந்த ஒரு சம்பவத்தை அவர் கூறுகிறார் என்று சொன்னால், சமயம் என்பது, தத்துவம் என்பது எத்தகைய மிகப்பெரிய தாக்கத்தை நம் பாரத தேசத்திலே அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருந்தது என்பதை குறிப்பிடத்தான் பாரதி இந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு தொடங்குகின்ற பீஸ்ரீ அவர்கள், அன்பும் அருளும் தான் வைணவத்தின் இரு கண்களாக, அதன் அடிப்படை கொள்கைகளாக இருக்கின்றன என்று முத்தாய்ப்பாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்கிறார். நஞ்சியர் என்கிற வைணவ ஆச்சாரியர் தன் சீடனிடம் சொல்லுகிறார், நீ ஒரு தெருவழியாக சென்று கொண்டிருக்கிற போது ஒருவன் அடிபட்டு விழுந்து விட்டான் என்றால், அவன் படுகின்ற அந்த துன்பத்தை ஒட்டுமொத்தமாக நீயும் அனுபவிக்க முடிகிறது என்றால் மட்டும்தான் நீ ஒரு வைணவன். அவனுடைய அனுபவத்தை நீ பெறவில்லை என்று சொன்னால் நீ உண்மையான வைணவனாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறாராம் நஞ்சியர். அதே போல இரண்யகசிபுவினுடைய மகன் பிரகல்லாதன் கூறுகிறார், எல்லோரிடமும் அன்பு கொண்டு வாழ்வதுதான் எம்பெருமானுக்கு செய்கின்ற உண்மையான தொண்டு என்று சொல்லுகிறார். இந்த கருத்துக்களை எல்லாம் அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகிறார் பீஸ்ரீ. பன்னிரு ஆழ்வார்களும் கூட இறைவனின் பேரழகிலே ஈடுபட்டு அற்புதமான பாசுரங்களை பாடி அருளி அன்பின்மயமாய் நிற்கின்ற அன்புமயப்பட்ட அந்த எம்பெருமானை அன்பு நிறைந்த உள்ளத்தோடுதான் அணுகினார்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் அவர்கள் அருளாளர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அது மட்டுமா, ராமாவதாரத்தில் ராமன், குகன், சுக்ரீவன், விபீடனன் போன்ற பிற குலத்தினரையும் கூட தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த அன்புதானே அங்கே அடிப்படையாகிறது என்கிறார் பீஸ்ரீ. அன்பு என்கிற ஒன்றுதான் அகிம்சை என்கிற ஆயுதத்தை நம்முடைய அண்ணல் காந்தியடிகளுக்கு வழங்கி இருக்கிறது என்றும் சொல்கிறார். ஆம், துறவும் அன்பும் ஒரு ஞானியின் இரு பக்கங்களாக, எப்படி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் இருக்கின்றனவோ அதுபோல ஒரு ஞானிக்கு உரிய இரு பக்கங்களாக இருக்க வேண்டும் என்பது ராமானுஜருடைய தீர்க்கமான ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. எனவேதான் இவருடைய வாழ்க்கையை கூறுவதற்கு நான் முற்படுகிறேன் என்று சொல்லி முத்தாய்ப்பாக ஒரு அற்புதமான முன்னுரையை வழங்குகிறார் பீஸ்ரீ அவர்கள். ஆம், மக்கள் தொண்டே இறை தொண்டு என்று வாழ்ந்து காட்டியவர் மகான் ஸ்ரீ ராமானுஜர். வடமொழியையும் தமிழையும் தன் இரு கண்களாக கொண்டிருந்த அவர் வால்மீகி ராமாயணத்தையும் திருவாய்மொழியையும் இறுதி வரையில் போட்டி படித்து ஆய்ந்து மகிழ்ந்தவர் என்றும் சொல்லுகிறார் தன்னுடைய முன்னுரையில். இந்த முன்னுரையில் அவர் சில பாசுரங்களையும் குறிப்பிட தவறவில்லை. குறிப்பாக இரண்டு பாசுரங்களை என்னால் காண முடிகிறது. காரை கருணை ராமானுசார் ஆரே அறிவர் உன் அருளின் தன்மை. காரே கருணை ராமானுசார் இக்கடலிடத்தே ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை என்பது. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் சமயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பாரத தேசம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த காலம் அது. எத்தனையோ பேர் புற சமயத்தினரால் பல கொடுமைகளும் அனுபவித்தனர் என்பது சரித்திரம் சொல்லுகின்ற கசப்பான உண்மை. அனல்வாதம், புனல்வாதம் என்கிற பெயரில் மட்டுமல்ல, சில பேர் கழுவேற்றம் செய்யப்பட்டனர். 8000 சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்டனர் என்கிற கொடிய செய்திகளை எல்லாம் இல்லை இல்லை என்று பிறர் மறுக்கலாம். ஆனால் அதற்கான சான்று ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன. சமணர்கள் கழு என்கிற ஒரு கொடுமையை, கழுவேற்றம் என்கிற கொடுமையை அனுபவித்த அந்த வரலாறு எல்லாம் நிச்சயமாக நமக்கு தெரியும். அந்த சூழலில் தான் ராமானுசர் அவதரித்து இது போன்ற கொடுமைகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இந்த நூல் முழுவதும் அல்லது எந்த நூல் ராமானுசரை பற்றி கூறினாலும் அங்கே திருத்தி பணி கொண்டார் என்கிற ஒரு
தொடரை நாம் பார்க்க முடிகிறது. திருத்தி பணி கொண்டார் என்று சொன்னால், பிற சமயத்தினரை வாதிட்டு வென்றுவிட்டார் என்று சொன்னால் ராமானுஜர் அவரை தன்னுடைய சீடர்களில் ஒருவராக, தன்னுடைய வைணவ கூட்டத்தில் ஒருவராகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே தவிர, எந்த இடத்திலும் இவர் வன்முறைக்கு உட்பட்டதாக, வன்முறைக்கு இவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக ஒரு சீறு செய்தி கூட இல்லை. எனவேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நாயகனாக வைணவ உலகம் இவரை இன்று வரையில் போற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனால்தான் இந்த பாசுரத்தை நம்முடைய பீஸ்ரீ அவர்களும் முன்னுரையில் கொடுத்திருக்கிறார், காரே கருணை ராமானுசாய் கடலிடத்தே ஆரே அறிவர் நின் அருளின் தன்மை என்று. ஆம், அன்பின் உச்சநிலைதான் அருளாக மலர்கிறது. அப்படி அருள்வையப்பட்ட உள்ளத்தோடு வாழ்ந்தவர் மகான் ஸ்ரீ ராமானுஜர். நாம் இப்பொழுது இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிற ஒரு சின்ன சிறிய அந்த படம், திருவுருவ படம், இந்த ராமானுஜர் நுற்றந்தாதியை இயற்றிய திருவரங்கத்து அமுதனார். இவருக்கு ஒரு திருக்கோயில், நம்முடைய திருவரங்க கோயிலில் இவருடைய திருவுருவ சிலை வைத்து வணங்கப்பட்டு வருகிறது. இவருடைய இன்னொரு பாசுரத்தையும் முன்னரின் இறுதியிலே சொல்லிவிட்டு செல்கிறார் பீஸ்ரீ அவர்கள். உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்ச மஞ்சி கொதித்திடமாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன பாவு தொல்சீர் எதிர்த்தலை நாதன் ராமானுசன் தன் இணையடி இணை அடியே என சொல்லி அவருடைய திருப்பாதங்களை பாராட்டுகிறார். குற்றம் நிறைந்திருக்கிற என்னுடைய வார்த்தைகளே கூட மிக அழகான மணிகள் கொக்கப்பட்ட ஆபரணம் என்று சொல்லி தன்னுடைய திருப்பாதங்களில் அணிந்து கொண்டவராம் ஸ்ரீ ராமானுஜர். அவருடைய திருவடி ஓசையை கேட்டால் பகைவர்கள் அஞ்சு நடுங்குவராம். இப்படி அவருடைய புகழை எடுத்துச் சொல்கிறார் திருவரங்கத்து அமுதனார். திருவரங்கத்து அமுதனாரின் ராமானுஜர் நூற்றந்தாதி 108 திருப்பாசுரங்களை கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பிரபந்தம், இன்றைக்கும் வைணவ இல்லங்களில் தினந்தோறும் சேவிக்கப்படுகின்ற ஒரு பிரபந்தமாக இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த நூல் முழுவதும் இன்னும் பல நூல்களை மேற்கோள் காட்டிக்கொண்டே சம்பவங்களை சொல்லிக் கொண்டு போகிறார் பீஸ்ரீ அவர்கள். பல நூல்களை இவர் வாசித்து அவற்றின் கருத்துக்களை எல்லாம் தன் நூலில் ஆங்காங்கே கொண்டு செல்கிறார் என்பது மிக இவருடைய இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். குறிப்பாக 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள், பிறகு ராமானுஜ திவ்ய சூரி சரித்திரம் என்கிற நூல், குரு பரம்பரை பிரபாவம் எனப்படுகின்ற 6000 படி, பூவே அன்னங்கராச்சாரியார் சுவாமிகளால் இயற்றப்பட்ட திவ்ய பிரபந்த வியாக்கியானம், ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் வங்கதேசத்தை சார்ந்த ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தர் என்பவரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ ராமானுஜ சரித்தம் உள்ளிட்ட பல நூல்களை இங்கே ஆங்காங்கே சொல்லிக்கொண்டே போகிறார் தன் நூல் முழுவதும். குறிப்பாக ராமானுஜருடைய வாழ்க்கை சம்பவங்களை சொல்லுகின்ற போது மகான் புத்தருடைய வாழ்க்கையில் நடந்தவற்றை ஆங்காங்கே மிக பொருத்தமான முறையில் எடுத்து சொல்லுகிற அந்த பீஸ்ரீவுடைய திறமை நிச்சயமாக போற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நூலில் விவரிக்கப்படுகின்ற உடையவருடைய வாழ்க்கையை இரு பெரும் பிரிவாக பிரித்து என்னால் பார்க்க முடிகிறது. குருகுலத்தில், இல்லறத்தில், துறவு நிலையில், அரங்க நகரில், தெய்வ வடிவில் ராமானுஜருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சென்றது என்று முதல் பகுதியாக பார்க்கலாம். அடுத்த பகுதியாக ராமானுஜருடைய சீடர்கள், ராமானுஜருடைய கொள்கைகள், அவர் படைத்த நூல்கள், அவர் இந்தியா முழுவதும் பயணித்த திருத்தலங்கள், அவருக்கு வழங்கப்பட்ட பல்வேறு சிறப்பு பெயர்கள் என இரண்டாம் பகுதியில் என்னால் தொடர்ந்து செல்ல முடிகிறது. இப்பொழுது ராமானுஜரின் இல்லற உறவுகளை பற்றி பார்ப்போம். சென்னை காஞ்சிபுரம் போகிற சாலையில், அதாவது இடைப்பட்ட சாலையிலே, ஸ்ரீபெரும்புதூர் என்கிற மிக அழகான ஒரு ஊர் அமைந்திருக்கிறது. அங்கே கேசவ சோமயாஜி காந்திமதி என்கிற தம்பதி பிள்ளை பேரின்றி வருந்துகின்றனர். நீண்ட நாட்களாக நிறைவேறாத தன்னுடைய ஆசையை இறைவனிடத்தில் தெரிவிக்கும் பொருட்டு சென்னையில் இருக்கின்ற திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு வந்த அந்த தம்பதியினர் இறைவனிடம் மனமுருக பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு புத்திர காமேட்டியாகும் என்கிற வேள்வியையும் செய்து வைக்கிறார் கேசவ சோமயாஜி. இறையருளால் அவருக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீ ராமானுஜர். மிகச்சரியாக கிபி 1017 ஏப்ரல் மாதம் 4 சித்திரை மாதம் திருவாதிரை திரு நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்கிறார் மகன் ஸ்ரீ ராமானுஜர். அதே காலகட்டத்தில் அந்த காந்திமதியுடைய சகோதரி பெரிய பிராட்டி என்பவர்
அருகே உள்ள மழலை மங்கலம் என்கிற ஊரிலே கமலநயனப்பட்டார் என்பவருக்கு வாழ்க்கைப்பட்டிருக்கிறார். அவருக்கும் ஒரு பிள்ளைப்பேர் ஏற்படுகிறது. அந்த மகனுக்கு கோவிந்தன் என்று பெயரிடப்படுகிறது. ராமானுஜருக்கு இளையாழ்வான், அதாவது ராமானுஜன் என்கிற பெயரை இந்த குழந்தை, இந்த இரு குழந்தைகளின் தாய் மாமன் திருமலை நம்பி, பெரிய திருமலை நம்பி என்பது இவருடைய பெயர். அந்த அவர்தான் இந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறார். ஆக மூத்தவள் காந்திமதியுடைய குழந்தைக்கு ராமானுஜன் என்றும், இளையவள் பெரிய பிராட்டியினுடைய பிள்ளைக்கு கோவிந்தன் என்றும் பெயர் சூட்டப்படுகிறது. இரு குழந்தைகளும் மிக அழகாய் சிறப்பாய் பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் 16 வயது கழிந்த பிறகு ராமானுஜருக்கு மனைவியாக வைக்கப்பட்டவருடைய பெயர் தஞ்சமாம்பாள். தஞ்சமாம்பாள் என்கிற பொருத்தமான பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கின்றனர் இந்த கேசவ சோமயாஜி தம்பதியினர். ஆரம்ப காலத்தில் நன்றாக மகிழ்ச்சியாகத்தான் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே திருக்கச்சி நம்பி என்கிற ஒருவர் கேசவ சோமயாஜியினுடைய தோழர். அவர் காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற வரதர் திருக்கோயிலே பணி செய்பவர். அவர் அடிக்கடி வந்து சோமயாஜியை சந்தித்து உரையாடுவது வழக்கம். எனவே தந்தையின் தோழராகிய திருக்கச்சி நம்பி சிறு வயது முதற்கொண்டே ராமானுஜருக்கு ஒரு நெருங்கிய, ஒரு பெரியவராக, ஒரு அவர் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒருவராக அவருக்கு மனதில் படுகிறது. அதன் பிறகு ராமானுஜருடைய மருமகன் பெயர் முதலியாண்டான், அதாவது சகோதரியினுடைய மகன் பெயர் முதலியாண்டான். இந்த முதலியாண்டானுடைய மகன் கந்தாடையாண்டான். இப்படி இவருடன் பிறந்த, இவருடன் இவருடைய இல்லற உறவுகள் பல பேரை நாம் வந்து இந்த நூல் முழுவதும் காண முடிகிறது. இன்றைக்கும் இந்த கந்தாடை ஆண்டானுடைய வம்சத்தினர் நம்முடைய திருவரங்க திருக்கோயிலில் திருப்பணி செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆக இப்படியான இல்லற உறவுகளுடன் நம்முடைய ராமானுஜருடைய வாழ்க்கை மிக சிறந்த முறையில் தொடங்குகிறது. இந்த நிலையில் குருவாக பலரும் அவருக்கு அருள் புரிகிறார்கள். முதலில் அவருக்கு வேத சாஸ்திர சம்பிரதாயங்கள் அத்தனையும் மிக சிறந்த முறையிலே எடுத்துரைத்த பெருமைக்குரிய உரியவராக இருப்பவர் அவருடைய தந்தை ஆசூரி கேசவாச்சாரியார் தான். அவர் வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் சிறந்த முறையில் கற்றுத் தேர்ந்தவர். அந்த ஸ்ரீபெரும்புதூரில் பல திருக்கோயில்களிலும் வேள்விகள் செய்து வைப்பது, சடங்குகள் செய்து வைப்பது போன்ற முறையில்தான் அவர் வந்து அதைத்தான் அவர் தொழிலாகவே கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால் மிகச்சிறந்த முறையில் அவருக்கு ஆரம்ப கல்வியானது அவருடைய தந்தையின் மூலமாகவே கிடைக்கிறது. ஆனால் ராமானுஜருக்கு திருமணம் ஆன ஒரு சில ஆண்டுகளில் கேசவ ஆச்சாரியார் நோய்வாய்ப்பட்டு இயற்கை எய்து விடுகிறார். அந்த நிலையிலே தன் தாயையும் மனைவியையும் அழைத்து கொண்டு ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து காஞ்சிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் ஸ்ரீ ராமானுஜர். அப்பொழுது அந்த காஞ்சியில் யாதவ பிரகாசர் என்கிற ஒரு பெரியவர் மிகச்சிறந்த ஒரு குருவாக பலர் கல்வியை கற்றுக் கொடுத்து வருகிறார் என்கிற செய்தி ராமானுஜருடைய காதுகள் கேட்டுகிறது. அவர் ஒரு அத்வைதி என்றாலும் கூட மிகச்சிறந்த முறையில் குருகுலவாசத்தை நடத்தி கொண்டிருந்தார். இவர்கள் இல்லம் அங்கேயே இருந்த காரணத்தினால் ராமானுஜரும் அவருடைய சகோதரன் கோவிந்தனும் இந்த யாதவ பிரகாசரை குருவாக ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வீட்டிலிருந்து வந்து அந்த குருகுலத்திற்கு வந்து பயின்று சென்றார்கள். சிறந்த முறையில்தான் கல்வி கற்றல் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அவ்வப்போது இந்த யாதவ பிரகாசர் சில வாக்கியங்களுக்கு தவறான முறையிலே பொருள் சொல்லிக் கொண்டிருந்தார். இது ராமானுஜருக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது. ஒரு கட்டத்தில் பரம்பொருளுடைய அழகிய கண்களை வர்ணிக்கின்ற போது ஒரு உபநிடதத்தில் அந்த கண்களை வர்ணிக்கின்ற போது இவர் இந்த கப்யாசம் என்கிற அந்த தொடரில் பொருள் சொல்லுகிற போது யாதவ பிரகாசர் கூறுகிறார், பரம்பொருளின் கண்கள் ஒரு குரங்கின் ஆசன வாய்க்கு ஒப்பானது என்று. உடனே ராமானுஜர் அழுகிறார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது. ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற போது யாதவ பிரகாசர் கேட்டபோது, எப்படி இப்படி பொருளை சொல்லலாம், புண்டரீகம் அதாவது தாமரை போன்ற கண்களை கொண்டிருப்பவன் என்றல்லவா இந்த தொடருக்கு பொருள், நீர் தவறாக சொல்கிறேன்,
இப்படி ஒரு உவமையை யாராவது பரபிரம்மத்தின் கண்களுக்கு சொல்லுவார்களா என்று எதிர்த்து கேட்கிறார் ராமானுசர். ராமானுசர் கூறுவதில் பொருள் இருக்கிறது, இவர் சொல்லுவதுதான் சரி என்று சீடர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இதனால் மனம் கொதித்து போகிறார் யாதவ பிரகாசர். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ராமானுஜர் மீது யாதவ பிரகாசருடைய பொறாமை வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்தவராய் யாதவ பிரகாசர் தன் சீடர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு காசிக்கு பயணம் செல்கிறார். காஞ்சியிலிருந்து காசிக்கு பயணம். அந்த பயணத்தின் இறுதியிலே எப்படியாவது கங்கையிலே இவரை தள்ளிவிட வேண்டும் என்பது யாதவ பிரகாசருடைய ஒரு எண்ணம். ஆனால் இவருடைய சதி திட்டத்தை கோவிந்தன் எப்படியோ தெரிந்து கொண்டு வருகிறார். பாதி வழியிலேயே தன் சகோதரனுக்கு எச்சரிக்கை செய்து விடுகிறார் கோவிந்தன். எப்படியாவது நீ மீண்டும் காஞ்சிக்கு சென்று விடு என்று சொல்லி கண்ணீர் மல்க வேண்டுகிறார் கோவிந்தன். அவர் கூறியதை ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் காசியிற்கு போகின்ற அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் தன் பாதையிலிருந்து திரும்பி காஞ்சியை நோக்கி சென்று விடுகிறார். யாதவ பிரகாசரோ ஏதோ ஒரு விலங்குதான் இவரை அடித்து இழுத்து சென்று விட்டது என்று நினைக்கிறார். அதனால் அவர் ஒன்றும் பெரிதாக மாணவன் தொலைந்து போனதை பற்றி பெரிதாக பேசவில்லை. இப்படி திரும்பி வந்து கொண்டிருந்த ராமானுஜருக்கு நடுக்காட்டு வழியில் இரவு நேரத்தில் வழி தெரியாமல் திண்டாடுகிறார். அப்பொழுது வேடுவ தம்பதியாக பரதரே தோன்றி, பரதரும் திருத்தாயாரும் வழியிலே வேடுவ தம்பதியாக தோன்றி அவருக்கு வழிகாட்டியதாக அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. நீர் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் திரிந்து கொண்டிருந்த நம்முடைய உடையவருக்கு நீர் இருக்கின்ற இடத்தை சுட்டிக்காட்டி காஞ்சிக்கு செல்கின்ற வழியையும் அவர்களே காட்டி கொடுத்ததாக சொல்லுகிறது குரு பரம்பரை கதைகள். இப்படியாக நலமாக ஊர் வந்து சேர்ந்தார் நம்முடைய உடையவர் ஆகிய ஸ்ரீராமானுஜர். இந்த நிலையிலே தன் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பிவிட்ட யாதவ பிரகாசருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏனென்றால் அங்கே நலமாக ராமானுஜர் இருப்பதை பார்த்து இவரும் தன் குருவினுடைய சதி திட்டத்தை வெளியே சொல்லவில்லை. வழக்கம் போல குருவும் சீடனுமாக எப்பொழுதும் போல அந்த குருகுலத்தில் கற்றலும் கற்பித்தலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த ஊர் அரசனின் பெண்ணிற்கு பேய் பிடித்திருப்பது போல ஒரு மனப்பிறழ்வு ஏற்பட்டு மிகப்பெரிய துக்கத்தை அனுபவிக்கிறான் அரசன். அப்போது யாதவ பிரகாசருடைய பெருமையை கேள்விப்பட்டு அவரை உடனே அரண்மனைக்கு வர சொல்லி தன் பெண்ணிற்கு அவருடைய நோயிலிருந்து விடுதலை தருமாறு வேண்டிக் கொள்கிறான் அரசன். அதன்படியே யாதவ பிரகாசர் தன்னுடைய சீடர்களுடன் அங்கே செல்கிறார். ஏதேதோ செய்து பார்க்கிறார் அந்த இளவரசிக்கு. அப்பொழுது இளவரசிக்குள் இருக்கின்ற அந்த பேய் பேசுகிறது, நீர் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் நான் கேட்கப் போவதில்லை. இதோ உன் அருகே நிற்கிறாரே இந்த மகானுபாவன், நீ போ என்று என்னை பார்த்து கட்டளையிட்டால் மட்டும்தான் இவளை விட்டு போவேன் என்று சொல்லுகிறது. உடனே தன் குரு கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப ராமானுஜர் தன் கையிலே இருக்கிற கமண்டல தீர்த்தத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து அவள் தலையின் மீது தெளித்து போய்விடு என்று கூறியவுடன் அவளை விட்டு விலகின அந்த பிரம்மராட்சஸ் பக்கத்திலே இருக்கின்ற மரத்தின் கிளையை முறுத்தி கொண்டு ஓடி சென்றதாம். அவருடைய பாதங்களை வணங்கி நின்றாளாம் இளவரசி. அந்த நிலையிலிருந்து ராமானுஜருடைய புகழ் ஊரெங்கும் பரவ ஆரம்பித்தது. ஆக இப்படித்தான் ராமானுஜர் ஒரு தீர்க்க தரிசி என்றும் ராமானுஜர் ஒரு மகானாக உருவாகப் போகிறார் என்றும் அவருடைய அந்த பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வந்தது. இந்த பெருமையானது திருவரங்கத்திலே இருக்கின்ற ஆளவந்தாருடைய காதுகளுக்கும் செல்கிறது இந்த நிகழ்ச்சி. ஆளவந்தாரும் அடையாளம் கண்டுகொள்கிறார். ஆக நாம் தேடிக்கொண்டிருக்க நம்முடைய அடுத்த பீடாதிபதி அந்த ராமானுஜன் தான். அதைத்தான் இந்த நிகழ்ச்சி அடையாளம் காட்டியிருக்கிறது என்று பெருமையுடன் நினைத்து மற்ற மனமகிழ்ச்சி அடைகிறார் ஆளவந்தார். ஏன் என்று கேட்டால் ஆளவந்தாருக்கு அப்பொழுது ராஜபிளவை என்கிற நோய் ஏற்பட்டு அதனால் வருத்தத்தில் இருக்கிறார் அவர். இன்னும் சில வருடங்களில் தன்னுடைய அந்திம காலத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பது அவருக்கு புரிந்து விடுகிறது. எனவே அந்த நிலையிலும் கூட வரதரை தரிசிக்க வேண்டும் என்று சிரமப்பட்டு தன் சீடர்களுடன் காஞ்சிக்கு வருகிறார் ஆளவந்தார். ஆளவந்தார் காஞ்சி திருக்கோயிலுக்குள் சென்று வரதரை மனமுருக பிரார்த்தித்துக் கொண்டு கோயிலை விட்டு இறங்கி கோயிலை வளமாக வந்தபோது எதிரே யாதவ பிரகாசர் தன் சீடர்களுடன் அதே திருக்கோயிலுக்குள் வருகிறார். அப்பொழுது
ஆளவந்தாரின் பக்கத்திலே இருந்த திருக்கச்சி நம்பி, திருக்கச்சி நம்பி அந்த கோயிலில் தான் திருப்பணி செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா. ஆக அவர் அந்த ஆளவந்தாருடைய காதுகளில் சொன்னார், சுவாமி இதோ எதிரே வந்து கொண்டிருக்கிற யாதவ பிரகாசருக்கு வலப்புறமாக நிற்கின்ற ஆஜானுபாவராக இருக்கின்ற அந்த பிள்ளைதான் ராமானுஜன், அவரை பாருங்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்ட தன் கண்களை அகல விரித்து ராமானுஜரை உற்று நோக்கினார் ஆளவந்தார். ஆஹா, இவனே முதல்வன், இவனே முதல்வன், இவனே முதல்வன் என்று மூன்று முறை சொல்லுகிறார். ராமானுஜரை அருகே வரவழைத்து பேச வேண்டும் என்று அவருக்கு கொள்ளை ஆசை. ஆனால் பக்கத்திலே ஆளவந்தார் இருந்த காரணத்தினால், தயக்கமடைந்த மன்னிக்கணும், பக்கத்திலே யாதவ பிரகாசர் இருந்த காரணத்தினால் தயக்கம் கொண்டு விட்ட ஆளவந்தார் நம்முடைய திருக்கச்சி நபிகளிடம் சொல்லுகிறார், இப்பொழுது அவரிடம் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை, மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய திருவரங்க நகருக்கு திரும்பி சென்று விடுகிறார் ஆளவந்தார். இந்த நிகழ்ச்சியைத்தான் ஆளவந்தார் நயன கடாட்சத்தால் தன்னுடைய சீடனை கண்ட இந்த காட்சியை வைணவம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வந்து குறிப்பிடுகிறது. இப்படி இருக்கின்ற போது அந்த நம்முடைய இப்படி அதாவது திருவரங்கத்துக்கு சென்று விட்ட அந்த ஆளவந்தார் எப்பொழுதும் ராமானுஜரின் நினைவாகவே இருக்கிறார். அதனால் ஒரு முறை என்ன செய்கிறார், தன்னுடைய சீடர்களை அழைத்து, நீங்கள் ஓடி போய் எப்படியாவது விரைந்து போய் ராமானுஜரை அழைத்து கொண்டு வாருங்களேன், அவரிடத்தில் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது, தயவு செய்து நீங்கள் விரைவாக செய்யுங்கள். ஏன்னா ஏனென்றால் அன்றைக்கு வந்து காஞ்சியிலிருந்து திருவரங்கத்திற்கு வருவதற்கு 4 நாட்கள் முழுமையாக தேவைப்பட்டிருக்கின்றன, எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத காலம் என்று சொன்னவுடன் பெரிய நம்பி அங்கே இருந்து கிளம்பி ராமானுஜரை தரிசிக்க வருகிறார். தரிசிக்க வந்து அவரை சந்தித்து விட்டார். பெரிய நம்பியா என்பவர் அந்த ஆளவந்தாருடைய சீடர். ஆளவந்தாருக்கு பல சீடர்கள், பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, அதன் பிறகு மாரநேரி நம்பி உள்ளிட்ட பலர் இருக்கின்றனர் அவருக்கு சீடர்களாக. ஆனால் அவருடைய மனம் ராமானுசருடைய வருகைக்காக தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. பெரிய நம்பி வந்தார் ராமானுசரை சந்தித்து, ஆளவந்தாருடைய திருவுள்ளம், நீர் எப்படியும் அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். ஏற்கனவே நம்முடைய திருக்கச்சி நம்பிகள் மூலமாக அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார் ராமானுஜர். அதனால் அவரும் ஆவலுடன் திருக்கச்சி நம்பிகளுடன் சொல்லிவிட்டு பெரிய நம்பியுடன் கிளம்பி ஆளவந்தாரை பார்க்க வருகிறார். 4 நாட்கள் நீண்ட பயணம். ஆனால் இவர் வருவதற்குள் ஆளவந்தார் இலை திருவடியை அடைந்து விடுகிறார். திருநாட்டிற்கு எழுந்தருளி விடுகிறார். அவருக்கு பள்ளிப்படுக்கை, அதாவது அவருடைய அந்திம சடங்குகளை செய்வதற்காக மக்கள் கூடியிருக்கின்றனர். அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார் நம்முடைய ராமானுசர். ஆனால் ஒரு ஆச்சரியம் அவருக்கு அங்கே காத்திருந்தது. பள்ளிப்படுத்தப்படுவதற்காக அங்கே கிடக்கப்பட்டிருந்த அந்த மகான் ஸ்ரீ ஆளவந்தாருடைய திருமேனியில் அவருடைய வலதுகரத்தின் 3 விரல்கள் மட்டும் மடங்கி இருந்ததை அவர் உன்னித்து பார்த்து கண்டுபிடித்தார் ராமானுசர். ஏன் இப்படி இவர் 3 விரல்கள் மட்டும் மடங்கி இருக்கின்றன என்று கேட்டபோது அவருடைய சீடர்கள் சொல்லுகின்றனர், அவருக்கு 3 நிறைவேறாத ஆசைகள் இருந்தன. ஒருவேளை அதன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, அந்த விரல்கள் நீளாமல் மீண்டும் மீண்டும் மடங்கி போகின்றன என்று சொல்லுகிறார்கள். என்ன அப்படி அவருடைய விருப்பம் என்று கேட்கிறார் ராமானுசர். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைதத்தின் அடிப்படையிலே அற்புதமான விளக்கம் ஒன்றை தர வேண்டும். திருவாய்மொழிக்கு மிக அருமையான ஒரு உரையை தமிழில் வழங்க வேண்டும். பராசரர் வியாசர் என்கிற மகாமுனிகளுடைய பெயர்களை ஏதாவது பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் என்பது இவருடைய 3 ஆசை. அதாவது ஒரு பிரம்மசூத்திரம் என்கிற விளக்கம், திருவாய்மொழிக்கான ஒரு உரை, பராசரர் மற்றும் வியாசர் 2 மாமுனிகளுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டல் என்கிற 3 நிறைவேறாத ஆசைகள். இதை கேட்டதும் ராமானுஜர், நிச்சயமாக இந்த 3 ஆசைகளையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று அவர் முன் உரக்க கூறியதும் என்ன ஆச்சரியம், அந்த மடங்கி கிடந்த விரல்கள் தானாகவே நிமிர்ந்து நின்றன. இவர் ஒரு அவதார புருஷன், இவர் ஒரு தீர்க்க தரிசி, இவரே வைணவ கொள்கைகளை நிலைநிறுத்த பிறந்தவர் என்கிற ஒரு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதாக இந்த காட்சியும் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெறுகிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் பிஸ்ரீ அவர்கள் மிக எளிய நடையில் மிக அருமையாக சொல்லிக் கொண்டே செல்கிறார் இந்த நூலிலே. மனம் நந்து போன நம்முடைய உடையவர் திருக்கோயிலுக்கு கூட செல்லவில்லை. ஏனென்றால் தன் குருவை சந்திப்போம் என்கிற மகிழ்ச்சியோடு வந்த அவருக்கு இங்கே காத்துக்கொண்டிருந்த அதிர்ச்சி
இந்த அதிர்ச்சியை கண்டுவிட்டு இறைவனை காணுகின்ற மனநிலை அவருக்கு இல்லாத காரணத்தினால் மீண்டும் காஞ்சிக்கு அவர் திரும்பி வந்து விடுகிறார். காஞ்சிக்கு திரும்பி வந்த அவர் தன்னுடைய நண்பரும் மூத்தவருமாக இருக்கிற திருக்கச்சி நம்பியிடம் அவ்வப்போது உரையாடி தன் மனக்குறைகளையெல்லாம் வெளிப்படுத்தி ஒரு அமைதியையும் ஒரு மன நிறைவையும் பெற்றுக் கொண்டிருந்த சூழலிலே ஒருமுறை திருக்கச்சி நம்பியிடம் கேட்கிறார். அதாவது திருக்கச்சி நம்பி வரதருக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்பவர். ஆளவட்டம் என்று சொன்னால் விசிறி, விசிறி வீசுகிறது, வீசுகிற பணி. பூவிருந்த வழியிலிருந்து தினந்தோறும் மாலைகளை எல்லாம் தொடுத்து எடுத்துக்கொண்டு திருக்கச்சி நம்பிகள் வரதரை வரதருக்கு வரதரிடம் சென்று அவருக்கு மாலைகளை எல்லாம் சுருட்டி திருப்பணி செய்வதுடன் ஆளவட்ட கைங்கரியம் செய்து வந்தார் என்று சொல்கிறார்கள். அப்படி தினமும் இறைவன் அருகிலேயே நின்று ஆளவட்ட கைங்கரியம் செய்த காரணத்தினால் அவரோடு மனம் விட்டு பேசுகின்ற ஆற்றலை பெற்றுவிட்டார் திருக்கச்சி நம்பி. பேசுவது என்றால் நம்மை போல வாயை திறந்து சத்தமாக பேசுகிற அந்த உரையாடல் அல்ல, மானசீகமான உரையாடல். அது ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் புரியும். இவருடைய மனத்திலே எழுகின்ற அத்தனை கேள்விகளுக்கும் வரதன் சொல்லுகிற பதில் அவருடைய மனதிற்கு மீண்டும் கிடைக்குமாம். இது அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம். இறைவன் அருகிலேயே நின்று திருப்பணி செய்கிற காரணத்தினால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஒரு அற்புத ஆற்றல். இதை பற்றி ஊர் மக்கள் அனைவருக்குமே தெரியுமாம். அப்பொழுது ராமானுஜர் கேட்கிறார், நம்பிகளே, எனக்காக நீங்கள் பணிவிடை செய்கின்ற வரதரிடம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் இனி என்ன செய்வது, ஏது செய்ய வேண்டும், என் நிலை எப்படி என்றெல்லாம் கொஞ்சம் கேட்டுவிட்டு வாருங்களேன் என்று ஒரு நாள் வேண்டிக் கொள்கிறார். அப்படியே வரதரிடம் திருக்கச்சினமிகள் தன் மனதார கேட்டபோது அவருடைய மனதில் பிறந்த விடைகள் அந்த சூக்ஷ்ம ரூபமாக அவருடைய மனதிற்கு வரதர் பதிலை சொல்லி அனுப்புகிறார். அவற்றை ஆறு வார்த்தைகள் என்று குறிப்பிடுகிறது ராமானுஜருடைய சரித்திரம். அவை என்னவென்றால், திருமாலாகிய நானே பரம்பொருள், இந்த ஜீவனும் பரமனும் வேற்றுமை கொண்டவை, சரணாகதியும் பிரபித்தியுமே முக்தி நெறி எனப்படும், அந்திம ஸ்மிருதி தேவையில்லை, சரணாகதி அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக முக்தி உண்டு, பெரிய நம்பியை நீ குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதுதான் வைணவத்தினுடைய ஆணி வேறாக இருக்கின்ற கொள்கை. அது முதல் கருத்து. ஜீவனும் பரமனும் வேற்றுமை கொண்டவை என்று சொன்னால், அதாவது நமக்கு தெரியும் துவைத்தம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்றால் இரண்டல்ல ஒன்று. இரண்டும் இரண்டா இரண்டு அல்ல ஒன்று என்று கூறினாலும் கூட இவை இரண்டும் வேற்றுமை கொண்டவை. என்னவென்றால், ஜீவன் தன்னுடைய பணிவிடைகளாலும் தன்னுடைய மன சுத்தத்தினாலும் அவர்கள் கொண்டிருக்கிற உண்மையான சரணாகதி பக்தியினாலும் நிச்சயமாக பரமனை அடைய முடியும். ஆனால் ஒரு காலம் ஒரு ஜீவன் பரமனாக மாற முடியாது, பரமனாகவே முடியாது. அவனை அணுகி அவனுக்கு இணையாக அவனுக்கு திரு பணி செய்து கொண்டே இருக்க முடியும். அதைத்தான் பேரின்ப பெருநிலை என்று சொல்லுகிறோம். ஆக ஜீவன் ஒருபோதும் பரமனாவதில்லை, அவனை நெருங்கி திருப்பணி செய்து கொண்டு அவனருகே முக்தர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்பதுதான் விசேஷித்த அத்வைதம். அதைத்தான் விசிஷ்டாத்வைதம் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய ராமானுஜர். ஆக இந்த விசேஷித்த அத்வைதத்தை வரதரே தன் திருவாக்கால் அருளியதாக கொண்டாடுகிறது வைணவ உலகம். சரணாகதியும் பிரபக்தியுமே முக்தி நெறி. ஒருவன் முக்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் சகலத்தையும் இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து நிற்கின்ற அந்த சரணாகதி மட்டுமே எளிய வழி என்பதை இறைவனே தன் திருவாக்கால் அருளி செய்கிறார். எவன் ஒருவன் தான் வாழுகின்ற காலத்தில் இறைவனை நினைக்கிறானோ, அதாவது ஸ்ரீமன் நாராயணனை நினைக்கிறானோ, அவனுடைய அந்திம காலத்தில் நான் அவனை நினைக்கிறேன் என்று சொல்கிறார் பரம்பொருளாகிய திருமால். ஆக வாழ்க்கையெல்லாம் இறைவனை நினைத்துக் கொண்டு இருப்பவர்களை அவருடைய அந்திம காலத்தில் அவர்களால் இறைவனை பற்றி நினைக்க முடியாத அந்த சூழலில் ஓடோடி வந்து தானே அவர்களுடைய நினைவில் நிறைவதாக, தானே ஓடோடி வந்து அவர்களுக்கு அருள்வதாக சொல்லுகிறார் வரதர். அதன் பிறகு நீ இந்த வைணவ கொள்கைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமானுஜருக்கு வழிகாட்டுகிறார் தன்னுடைய ஆறாவது வாக்கால். ஆக இப்படி வரதர் மூலமாக செய்திகளை பெற்றுக்கொண்ட நம்முடைய ராமானுஜர் அவர் கூறியது போல பெரிய நம்பியை சந்திப்பதற்காக மீண்டும் திருவரங்கம் நோக்கி பயணிக்கிறார். எதற்கென்றால், ராமானுஜர் பெரிய நம்பியை தான் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய திருவாக்கு என்கிற காரணத்தினால் அவர் திருவரங்கம் நோக்கி செல்கிறார். அதே நிலையில் அங்கே திருவரங்கத்திலே ஸ்ரீ ஆளவந்தார் பரமபதம் அடைந்து விட்ட காரணத்தினால் எல்லோரும் பெரிய நம்பியிடம்
சுவாமி நீங்கள் தான் இனி இந்த பீடத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று கூறி தலைமை பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கின்றனர். வேறு வழி இல்லாமல் தற்காலிகமாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெரிய நம்பி, ஆளவந்தாருடைய திருவுள்ளம் எனக்கு தெரியும், அவர் உடையவர் ஸ்ரீ ராமானுஜரிடம் இந்த வைணவ கொள்கைகளை ஒப்படைத்து இந்த பீடாதிபதியாக அவரை அமர செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி காலம் வரை அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆசை. எனவே அதை நான் உடனே நிறைவேற்றி வைப்பேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி, அதாவது திருவரங்கத்திலிருந்து கிளம்பி நம்முடைய உடையவரை சந்திப்பதற்காக அவர் காஞ்சியை நோக்கி வருகிறார். உடையவர் திருவரங்கத்தை நோக்கி வர, இவர் காஞ்சியை நோக்கி வர, இவர்கள் இருவருமே மதுராந்தகம் என்கிற இடத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். மட்டற்று மகிழ்ச்சியை அடைகின்றனர் இருவரும். அப்பொழுது அந்த அழகான ஒரு கோயில் அங்கே இருப்பது மதுராந்தகத்தில் இருக்கின்ற ஏரி காத்தர் ராமர் என்ற ஒரு இறைவனுடைய கோயில். இதோ அந்த திருவுருவ படத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அழகான ஒரு குளக்கரையிலே பசுமை நிறைந்த சூழலிலே ஏரி காத்தராமன் என்கிற அந்த திருக்கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் தான் பெரிய நம்பியும் ராமானுஜரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றனர். பெரிய நம்பியின் திருவடிகளில் வீழ்ந்து வழங்கிய ராமானுஜர் உடனே தனக்கு வந்து தன்னை சீடனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பஞ்ச சம்ஸ்காரத்தை செய்து வைத்து நீங்கள் குருவாக எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். இருக்கட்டும், நாம் மீண்டும் திருவரங்கத்துக்கே சென்று விடலாமே என்று பெரிய நம்பி கேட்கிற போது அன்போடு மறுக்கிறார். இல்லை இல்லை, நல்ல விஷயங்களை உடனே நாம் செய்தாக வேண்டும், எனக்கு இப்பொழுதே நீங்கள் தீட்சை அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினால் அந்த வரதர் கூறியபடி பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் மதுராந்தகத்தில் பஞ்ச சம்ஸ்காரங்களுடன் அந்த தீட்சையை பெறுகிறார். பக்கையின் 79 இதை மிக அழகாக வர்ணித்து செல்கிறார் நம்முடைய பிஸ்ரீ அவர்கள். இதோ அந்த மகிழ மரம், இன்றைக்கும் அந்த மகிழ மரத்தடியிலே இந்த மகிழ மரம் இன்றும் இருக்கிறது. அதாவது அந்த மரம் காலம் காலமாக அந்த இடத்திலே அந்த மரம் இருப்பது போல அங்கே ஒரு மரம் அந்த அதே மகிழ மரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மகிழ மரத்து அடியில் தான் ராமானுஜர் தீட்சை பெற்றார். அந்த காட்சி மிக அழகான ஒரு திருவுருவ படமாக அங்கே வரையப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இதோ மேலே அமர்ந்திருப்பவர் பெரிய நம்பி, கீழே அவருக்கு கீழே அமர்ந்திருப்பவர் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர். இந்த திருக்கோயில் சரித்திர புகழ் பெற்றதாக இன்றைக்கும் ராமானுஜர் தீட்சை பெற்ற அந்த நாள் இதே ஆவணி மாதத்து ஒரு நாள் தான். அன்றைக்கு வந்து ஒரு பெரிய விழாவாக அங்கே இந்த காட்சி வந்து நடத்தப்படுகிறது. அப்படி இவர் வந்து அந்த பஞ்ச சம்ஸ்காரம் என்பது வைணவத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு சடங்கு. 5 குருவின் மூலமாக தன்னுடைய சீடனுக்கு வழங்கப்படுகிற சடங்கு. அந்த சடங்கு நடைபெற்ற முறையை மிக அற்புதமாக நம்முடைய பீஸ்ரீ அவர்கள் சொல்லிக் கொண்டு சொல்கிறார். இதோ மிக சுருக்கமாக அவங்களுடைய பார்வைக்கு, குருவின் மூலமாக திருமால் திருவடியை அடைவது என்பதுதான் வைணவத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதாவது குருவின் மூலமாக இறைவனை நெருங்குகிற போதுதான் அது முழுமையாகிறது. அதனால் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். மாதாவால் சுட்டிக்காட்டப்படுபவர் தான் பிதா, பிதாவாகிய தந்தை, தந்தையால் சுட்டிக்காட்டப்படுபவர் குரு, குரு சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒன்றுதான் பரம்பொருள் அதாவது தெய்வம் என்பது தொன்று தொட்டு நம்முடைய வழங்கி வருகின்றடம் பாரத மரபு. ஆக அந்த 5 ஒன்று சங்கு சக்கர முத்திரைகளை வல மற்றும் இடக்கைகளிலே பொறுத்துக் கொள்வது, பிறகு திருமண் காப்பிடல், நெற்றியில் திருமால் உடைய அடியவன் நான் என்று அடையாளமாக என்ற கொள்கைக்கு அடையாளமாக அழகான திருமண் காப்பை இட்டுக் கொள்வது, தாசிய நாமம் என்று ஒரு புதிய நாமத்தை சுட்டிக் கொள்வது. அதாவது இந்த சடங்குகள் செய்யப்படுகிற போது இன்னொரு பிறப்பை ஒருவன் அடைகிறான் என்பது வைணவ கொள்கை, அதனால் இன்னொரு பெயர் சுட்டப்படுகிறது. மந்திர தீட்சை அளிக்கப்படுகிறது. 3 ரகசிய மந்திரங்கள் என்று வைணவம் போற்றுகின்ற 3 மந்திர உபதேசம் குருவின் மூலமாக சீடனுக்கு வழங்கப்படுகிறது. பிறகு ஒரு வைணவ அடியவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நெறியோடு கொள்கையோடு ஒரு அற்புதமான பாதையில் தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற விவரங்களை மிக தெளிவாக குரு சீடனுக்கு எடுத்துச் சொல்வார். ஆக இதைத்தான் பஞ்ச சம்ஸ்காரம் என்று சொல்கிறோம். இதோ பஞ்ச சம்ஸ்காரத்தின் போது குருவின் மூலமாக ஒரு சீடன் பெறுகின்ற அந்த ரகசிய மந்திர உபதேசம். ஓம் நமோ நாராயணாய என்கிற திரியெட்டெழுத்து மந்திரம்தான் வைணவத்தின் மூலம் மகா மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பத்ரிகாஸ்ரமத்தில் பத்ரிகாஸ்ரமம் என்கிற இடம் இமயமலையில் பகுதியில் உள்ளது. அந்த மலையில் தான் ஒரு இளந்த மரத்தை அடியிலே நர நாராயணராக தோன்றிய பத்ரி நாராயண பெருமாள்
ஓம் நமோ நாராயணாயா என்கிற திரு எட்டெழுத்து மந்திரத்தை இந்த உலகத்திற்கே உபதேசித்து அருளினார் என்று சொல்லுகிறது வைணவ உலகம். அடுத்து வருவது துவயம், ஸ்ரீமன் நாராயண சரணம், சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக என்கிற இதற்கு, அதாவது பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு இறைவனின் இறைவனுடைய அருளை வணங்குவது பெறுவது, அதாவது திருமகளுடன் கூடிய திருமால், திருமாலும் திருமகளும் ஒன்றிணைந்தவர்கள், இவர்களை பிரித்து பார்க்க முடியாது. திருமகளை முன்னிட்டு கொண்டே பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் திருமாலின் அருள் பெற வேண்டும் என்பது துவயம் சொல்லுகின்ற அற்புதமான கருத்து. அடுத்து வருவது சர்வதர்மான் பரித்தியச்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜக என்பது பகவான் பகவத்கீதையில் சொல்லுகின்ற சரணாகதியை பற்றி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சரம ஸ்லோகம். அதாவது எவன் ஒருவன் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என்னமே சரணாகதி அடைகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளையும் நான் வழங்குவேன் என்று பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அருளிய ஒன்று. அனைத்து கர்மங்களையும் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், ஆனால் அதற்குரிய பலனை வழங்குகின்ற தன்மை உள்ளவன் இறைவன் மட்டுமே என்கிற நிலையில் அவனை சரணாகதி அடைவதுதான் ஒரு உன்னதமான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துற அருமையான ஒரு சரம ஸ்லோகம். இந்த மூன்று ஸ்லோகங்கள் தான் இன்று வரையில் வைணவ குரு பரம்பரை சொல்லுகின்றபடி ஒரு குரு ஒரு சீடனுக்கு இது வந்து அவர்கள் மூலமாகத்தான் உபதேசம் நடக்க வேண்டும் என்கிற போது அவர்கள் வைணவ அடியார் என்கிற தகுதியை பெறுகின்றனர் என்பது தொன்று தொட்டு வழக்கத்தில் இருக்கிற ஒரு மரபு. இப்படியாக அதாவது சீடர் வைணவ அடியாராக மாறிவிட்ட பெரிய நம்பியை குருவாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய ராமானுஜர் அவரையும் அவருடைய மனைவியும் தன் ஊர் ஆகையா காஞ்சிபுரத்துக்கு அழைத்து செல்கிறார். ஆக பெரிய நம்பி திருவரங்கத்திலிருந்து கிளம்பி வந்த அவர் தன் வேலை முடிந்தது என்று மீண்டும் திருவரங்கத்திற்கு கிளம்பவில்லை. இவர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப காஞ்சிக்கு செல்கிறார். திருக்காஞ்சிக்கு சென்று அங்கே ராமானுஜருடைய இல்லத்திலேயே ஒரு வாரமாக தங்கி இருந்து அவருக்கு பிரபந்த பாசுரங்களுடைய உட்பொருட்களை எல்லாம் மிக அழகாக கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் தங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. தங்கி இருந்து அவருக்கு வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செய்து வருகிறார். இந்த நிலையிலே மிகவும் மகிழ்ச்சியாக அவர் வந்து அவரிடமிருந்து உபதேசம் பெற்று மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது உடையவருடைய வாழ்க்கை. பிறகு அவருக்கு வந்து மீண்டும் திருவரங்கம் செல்லுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. நான் சொன்னேன் அல்லவா இந்த பஞ்ச சம்ஸ்காரம், அதை உங்களிடத்தில் இன்னும் விரிவாக குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தீஸ்ரீ அவர்களுடைய ஒட்டுமொத்த எழுத்து திறமையும் வெளிப்படும் விதமாக இந்த காட்சியானது வர்ணிக்கப்படுகிறது. அது பக்க எண் 79 அதை குறிப்பிடுகிறார். சில நிமிடங்கள் மட்டும்தான் ஆகும், நான் இதை வாசித்து காட்டி விடுகிறேன். பெரிய நம்பி ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் என்ற 5 சடங்குகள் வாயிலாக ஸ்ரீ வைஷ்ணவ உபதேசம் செய்தார். ராமானுஜரை தமது வலப்புறத்தில் வைத்துக் கொண்டார். தன் வலக்கையால் அவர் தலையை தொட்டு இடக்கையால் அவர் இதயத்தை தொட்ட வண்ணம் ஆலவந்தாரின் திருவடிகளை தியானித்துக் கொண்டார். சீடரின் கண்களை தம் ஒரு முனைப்பட்ட பார்வையில் ஊடுருவி பார்த்தார். பெரிய நம்பி மந்திர ரத்னம் என்று மதிக்கப்பட்டிருக்கும் துவயம் என்ற இரட்டை பேருண்மைகளை உபதேசித்தார் ராமானுஜரை உடைய வளச்செவியில். பிறகு முகம் நோக்கி சொன்னார், முன்னாளில் ராமபிரான் காடு செல்ல நேர்ந்த போது தன் திருவடி நிலைகளை பரதன் தலையிலே வைத்து அனுப்பினார் அல்லவா, அதுபோலவே நம் குருமூர்த்தியான ஆளவந்தாரும் உமக்கு நேரே உபதேசிக்க முடியவில்லையே என்று தமது அடிமலர்களை உமக்காக என் தலைமேல் வைத்து போய்விட்டார் என்றார். அந்த வார்த்தை ராமானுஜருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சியையும் தாக்கத்தையும் உள்ளத்திலே ஏற்படுத்தியது என்று சொல்லி செல்கிறார் நம்முடைய பீஸ்ரீ அவர்கள். இப்படி இருந்தபோது நான் சொன்ன மாதிரி பெரிய நம்பியை தன்னுடைய ஊருக்கு தன் இல்லத்திற்கு அழைத்து சென்ற போது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. என்னவென்றால் ராமானுஜருடைய மனைவி தஞ்சமாம்பாள் அவருக்கு இந்த பெரிய நம்பியின் வருகை ஏற்புடையதாக இல்லை. பெரிய நம்பியுடைய மனைவிக்கும் ராமானுஜருடைய மனைவி தஞ்சமாம்பாளுக்கும் ஒரு முறை ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. இதனால் மன வருத்தம் ஏற்பட்டு விட்ட அந்த பெரிய நம்பி ராமானுஜரிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே திரு அரங்கத்திற்கு திரும்பி விடுகிறார். அப்பொழுது தன் மனைவியின் மீது வருத்தத்தை கொள்கிறார் ராமானுஜர். இது போல 3 தவறுகளை அவருடைய மனைவி தஞ்சமாம்பாள் செய்ததாகவும் 3 தவறுகள் வரையில் ராமானுஜர் பொறுத்திருந்தார் என்றும் விரிவாக பேசுகிறது நம் பீஸ்ரீவுடைய இந்த நூல். 1, திருக்கோட்டியூர் நம்பி அவர்களை ஒருமுறை விருந்துக்கு அழைத்த போது அவர் வேற்று குலத்தில் பிறந்தவர் என்கிற காரணத்தினால் அவருக்கு விருந்தை அளித்துவிட்டு மீண்டும் தலைமுழுகி வந்து தமக்காக மீண்டும் உணவை சமைத்துக் கொண்ட அந்த நிலை. மற்றொன்று,
ராமானுஜரை எண்ணெய் காப்பிட்டு எண்ணெய் தேய்த்து குளிய தேய்த்து வைப்பதற்காக வருகின்ற ஒருவன் மிகவும் பசிக்கிறது என்று கேட்டபோது பழையதை கூட கொடுக்க மறுத்துவிட்டு வீட்டுக்குள்ளேயே பழையதை வைத்துக் கொண்டிருந்த அந்த காட்சி இவருடைய கண்களுக்கு பட்டுவிடுகிறது. மூன்றாவது பெரிய நம்பியுடைய மனைவியுடன் அவர் போட்ட சண்டை. இப்படி மூன்று தவறுகள் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் இல்லறத்திலே வெறுத்து போன நம் ராமானுஜர் துறவரத்தை மேற்கொண்டதாக எல்லா நூல்களும் சொல்லுகின்றன. அதன்படியே பீஸ்ரீயும் இந்த மூன்று காரணங்களை விவரித்து சொல்லுகிறார். இப்படி துறவை மேற்கொண்டு விட்ட ராமானுஜர் இனி தன்னுடைய கடமை திருவரங்கத்தில் தான் என்று புரிந்து கொண்டு திருவரங்கம் நோக்கி செல்கிறார். ஏனென்றால் பெரிய நம்பி அங்கேதான் இருக்கிறார் அல்லவா. குரு இருக்கின்ற இடத்தை தேடி சீடனும் சென்று விடுகிறார். அங்கே போனதும் பெரிய நம்பிக்கையா மட்டற்ற மகிழ்ச்சி. அவரை தான் ஆளவந்தாருடைய ஆசைப்படி அந்த குருபீடத்திலே அமர வைத்து மிக மகிழ்ச்சியை அடைகிறார் பெரிய நம்பி. அந்த திருவரங்க திருக்கோயிலில் மிக அற்புதமான பணிகள் எல்லாம் ராமானுஜருடைய தலைமையில் நடைபெறுகின்றன. இதோ திருவரங்கநாதன் திருவரங்கநாதனுடைய திரு உருவத்தை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டே இருக்கிறோம். அங்கே காலையில் திருப்பள்ளி எழுச்சி முதல் மாலையில் நடக்கின்ற திருவந்தி காப்பு வரை மிக அற்புதமாக திருக்கோயிலின் திருப்பணியை ஏற்றுக்கொண்ட உடையவர் அவர்கள் மிக அற்புதமாக அந்த திருக்கோயில் பணிகளை மேற்கொள்கிறார். அங்கே அனைவருக்கும் அந்த கோயில் திருப்பணியில் இடம் தரப்படுகிறது. பிற குளத்திலிருந்து திருக்கோயிலுக்கு வந்து பணி செய்ய வேண்டும் என்று வைணவ அடியராக மாற அத்தனை பேருக்கும் திருக்குளத்தார் என்று பெயரிடுகிறார். அத்தனை பேரும் இறைவனுடைய திருமுன்னர் சமமாக கருதப்படுகின்ற ஒரு நிலை திருவரங்கத்தில் ஏற்பட்டு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை அந்த சமூகத்தில் தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இதோ விருப்பம் திருநாள், பூபதி திருநாள், திருப்பள்ளியோட திருநாள், ஆதி பிரம்மோற்சவ திருநாள் என்று பல உற்சவங்கள் இன்று வரையில் மிக சிறப்பாக திருவரங்கத்திலே நடந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த பங்குனி உத்திரத்தின் போது நடக்கின்ற அந்த சேர்த்தி சேவை இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அரங்கநாதனும் திருவரங்க தாயாரும் அரங்கநாயகி அம்மையார் திருவரங்க தாயாரிடமாகிய அந்த இந்த சேர்த்து சேவை மிக மிக பிரபலமான ஒன்று. அன்றைக்கு ராமானுஜரால் அருளப்பட்ட கத்தியத்ரயம் என்கிற மூன்று அற்புதமான இலக்கியங்கள் இறைவனுடைய திருமுன்னர் இரவு முழுவதும் சேவிக்கப்படுகின்றன. ஏராளக்கணக்கான பக்த கோடிகள் இன்றைக்கும் இந்த திருவிழாவின் போது அரங்கநகரை நோக்கி படையெடுத்து வந்து அரங்கன் அருளை பெற்று செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆக இன்னொன்றையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். திருவரங்கத்தின் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திருக்கோட்டியூர் என்கிற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த திருக்கோட்டியூர் நம்பியிடம் அருமையான திரு உபதேசங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட ராமானுஜர் 18 முறை திருக்கோட்டியூருக்கு பயணம் செய்கிறார். அவருக்கு அப்பொழுதெல்லாம் அவர் உபதேசிக்க மறுத்து விடுகிறார். ஆனால் 18ஆம் முறைதான் அதுவும் 1 மாத கால உண்ணா நோன்பிருந்து அவரிடமிருந்து அற்புதமான வைணவ கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறது வைணவ வரலாறு. எம்பெருமானார் என்று அவர் பாராட்டப்பட்டார் இறுதியிலே. என்ன காரணம் என்றால் இவையெல்லாம் ரகசியங்கள், யாரிடத்தும் சொல்லக்கூடாது என்று குரு எச்சரித்தும் கூட இதோ இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோபுரத்தின் உச்சியிலே இருந்து அமர்ந்து கொண்டு அத்தனை மக்களையும் அழைத்து நீங்கள் எல்லாரும் இதோ நான் சொல்கின்ற ரகசிய வைணவ பொருளை தெரிந்து கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் இறையுருளை பெற வேண்டும் என்று சத்தமாக உபதேசம் செய்தாராம். இதனால் திருக்கோட்டியூர் நம்பி கோபித்துக் கொள்ள அப்பொழுது சொன்னாராம் நம்முடைய ராமானுஜர், அடியேன் மட்டும் உங்களுடைய கட்டளையை மீறிய காரணத்தினால் நரகத்திற்கு சென்றாலும் இதோ என்னெதிரே இருக்கின்ற இத்தனை பேரும் வைகுண்ட பதவி அடைவார்கள் அல்லவா என்று கேட்டவுடன் மனம் நெகிழ்ந்து போய் கண்ணீர் விட்ட திருக்கோட்டியூர் நம்பி, ஆகா நீதான் எம்பெருமானார் என்று சொல்லி பாராட்டி எத்தனை கருணை உள்ளம் உமக்கு என்று கூறி நெகிழ்ந்து நின்றாராம். இந்த காட்சி இன்றைக்கும் இந்த திருக்கோட்டியூர் திருக்கோயிலே அற்புதமாக சிலை வடிவத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கோபுரத்தின் எதிரே அந்த திருக்கோட்டியூர் நம்பியினுடைய இல்லம் இருக்கிறது. அதை கல் திருமாளிகை என்று சொல்லி பாராட்டுகிறார்கள் இன்றைக்கு மக்கள். இப்படி பல குருக்களை குருமார்களிடமிருந்து மிகச்சிறந்த உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட ராமானுஜர் மிக அற்புதமான நூல்களை எல்லாம் படைக்கிறார். இதோ நான் அதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறேன்.
வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம், கீதா பாஷ்யம், கத்தியத்ரயம் எனப்படுகின்ற ஸ்ரீரங்ககத்தியம், சரணாகதி கத்தியம், பிறகு வைகுண்ட கத்தியம் என்கிற மிக முக்கியமான மூன்று நூல்களை அருளி இருக்கிறார். ஸ்ரீபாஷ்யம் என்கிற அந்த நூல் தன்னுடைய குருவாகிய ஆளவந்தாரின் விருப்பத்திற்காக படைக்கப்பட்ட நூல். அவர் இமயமலையில் இருக்கின்ற காஷ்மீர பகுதிக்கு சென்று அங்கே இருக்கிற இந்த போதாயன விருத்தி என்கிற நூலை பெற்று தன்னுடைய சீடன் ஸ்ரீ கூரத்தாழ்வாருடைய உதவியுடன் இந்த ஸ்ரீபாஷ்யத்தை நிறைவு செய்தார் என்று சொல்லுகிறது வைணவம். ராமானுஜருடைய முக்கியமான சீடர்களை நான் இங்கே பட்டியலிட்டு காட்டுகிறிருக்கிறேன். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், அனந்தாழ்வான், கந்தடையாண்டான், கிடம்பி ஆச்சான், பொன்னாச்சி, உறங்காவெளிதாசன், அகலங்கன், கூரத்து ஆண்டாள், சின்ன ஆண்டாள், கொங்கில் பிராட்டி, அருளாள பெருமாள், யக்ஞமூர்த்தி, அத்துலாயம்மை, யக்ஞமூர்த்தி என்ற விஷ்ணுவர்தனன் என்கிற பலர். இவர்களை பற்றியெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே கூடும். இதோ நாம் இங்கே தரிசித்துக் கொண்டிருப்பது கூரத்தாழ்வாருடைய திருவுருவம். இவர் மிக அற்புதமான ஒரு தியாக சீடராக பாராட்டப்படுகிறார். ஏனென்றால் ராமானுஜரை ஒருமுறை இரண்டாம் குலோத்துங்க சோழன் சிறையிலே இட்டு அவரை வருத்து செய்ய வேண்டும் என்று நினைத்த போது அவருடைய காஷாயத்தையும் திருதண்டத்தையும் தான் எடுத்துக்கொண்டு நானே ராமானுஜன் என்று துணிச்சலுடன் அந்த சோழனுடைய அவைக்கு சென்று அவனுடன் வாதாடி அதன் காரணமாக இரண்டு கண்களை இழந்த உத்தமர். இறுதி வரையில் அந்த நம்முடைய உடையவருக்கு வலதுகரமாக திகழ்ந்த ஒரு பெருமைக்குரியவர் கூரத்தாழ்வார், அவருடைய மனைவி ஆண்டாள் என்கிற அந்த கூரத்து ஆண்டாள் எனப்படுகின்றவர் அவருடைய மனைவி. இருவருமாக மிக அற்புதமாக திருவரங்கத்திற்கும் திருவரங்கத்து எம்பெருமானுக்கும் உடையவருக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் அற்புதமாக பணியாற்றியவர்கள். இவர்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அடுத்தது ராமானுஜருடைய கொள்கை, ராமானுஜரின் தரிசனம் என்று போற்றப்படுகிறது. ஒரு வைணவன் கொக்கை போல இருப்பான், கோழியைப் போல இருப்பான், உப்பை போல இருப்பான், உம்மை போல இருப்பான் என்று சொன்னாராம் பட்டரின் சீடரிடம் அனந்தாழ்வான் கூறியது. ஆக கொக்கு போல இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்ல வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பார்கள். கோழி போல எது தனக்கு தேவையோ அதை மட்டும்தான் தன் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். உப்பு போல சமூகத்திற்கு பயன் தருபவர்களாக இருப்பார்கள். மொத்தத்தில் உம்மை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு சீடராக வைணவ அடியனாக இருப்பார் என்று அண்ணாழ்வான் அந்த பட்டருடைய சீடரிடம் கூறினார் என்று பாராட்டுவார்கள். ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல ஜீவனும் பிரம்மமும் இரண்டல்ல ஒன்று என்று சொல்வது ஆதிசங்கரருடைய அத்வைத்தம். துவைத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்றல்ல, அவை இரண்டுமே தனித்தனியானவை என்று சொல்லுகிறது துவைத்தம். ஆனால் அத்வைதம் ஸ்ரீராமுஜரால் உபதேசிக்கப்பட்டது சித் அசித் என்ற இரண்டுமே ஈஸ்வரனுக்கு சரீரமாக விளங்குவது என்பதுதான் விசிஷ்டாத்வத்தினுடைய அடிப்படை. அதன் கொள்கையை மிக சுருக்கமாக ஸ்ரீ பி ஸ்ரீ அவருடைய வார்த்தைகளாக சொல்ல விரும்புகிறேன். மாறிக்கொண்டே இருக்கும் உலகம், அதை பார்த்து அனுபவித்துக் கொண்டே இருக்கும் உயிர், அதாவது அசித் சித் இரண்டுமே உண்மையானவை. இவற்றை இயங்கு செய்கின்ற ஒன்றுதான் ஈஸ்வரன். அவனே உலகு, உயிர் ஆகியவற்றை தனது உடலாக கொண்டு தானே அதன் உயிராக நின்று இயங்க வைக்கிறான். திருமாலாகிய அந்த இறைவன் ஒருவன்தான். எட்டு வகையான திருக்கல்யாண குணங்களை அவன் கொண்டிருக்கிறான். அவனே எல்லாம் வல்லவனாய் தனக்கு ஒப்பும் மிக்கும் இல்லாதவனாய் விளங்குகிறார். இதுவே விசேடித்த அத்வைதம், அதாவது விசிஷ்டாத்வைதம் எனப்படுகிறது. இப்படி அந்த சித்தாந்தத்தை மிக அழகாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்திய ராமானுஜர் 82 வார்த்தைகளை இந்த வைணவ உலகிற்கு அளித்திருக்கிறார். அவற்றை எல்லாம் மிக விரிவாக பேசுகிறார் பிஸ்ரீ. ஆனால் ஒரு சிலவற்றை மட்டுமே உங்களிடம் இதோ இங்கே நான் காட்சிக்கு வைத்திருக்கிறேன். ஆக அன்பும் துறவும் இரக்கமும் வைராக்கியமும் ஒன்றாக பொருந்தி இருப்பது ஒவ்வொரு வைணவனுக்கும் அவசியம் என்று வழிகாட்டியவர் நம்முடைய உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள். இறைவன், அடியார், குரு இவற்றை சமமாக கருதி கொண்டு ஒவ்வொரு அடியவனும் வாழ வேண்டும் என்பது அவர் இந்த உலகத்திற்கு தந்திருக்கின்ற செய்தி. ராமானுஜர் தன் வாழ்க்கையில் இந்தியா மற்றும் நேபாளத்தில் பல நாடுகளுக்கு பயணம் செய்தார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். திருவரங்கம், திருவட்டாறு, திருவனந்தபுரம், திருப்புல்லானி, வடக்கே பார்த்தீர்கள் என்றால் பிருந்தாவனம், சாலக்கிராமம், காசி, ஹரித்வார், பத்ரிகாசிரமம், ஸ்ரீகூர்மம் என்று பல திருத்தலங்களுக்கு நேரடியாக சென்று கால் நோக நடந்து அவர் வைணவ கொள்கைகளை பரப்பி 120 வருடமாக இந்த பூமியிலே வாழ்ந்து திருவரங்கத்திலே இறைவனுடைய திருவடியை, திருநாட்டை அலங்கரிக்க சென்ற மிகப்பெரிய உத்தமனாக விளங்கி இருக்கிறவர் நம்முடைய மகான் ஸ்ரீ ராமானுஜர் என்று கூறிக்கொண்டு இதோ நிறைவாக அவரை பற்றிய ஒரு அற்புதமான திருப்பாடலுடன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிறைவு சொல்லி
முடித்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. ஸ்ரீ ராமானுஜர் குறித்து மிக அருமையான ஒரு விளக்கத்தை நீங்கள் அளித்தீர்கள். அது மட்டுமல்லாத அந்த நூல் குறித்து அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கம், அந்த நூலுடைய அட்டைப்படம் முதற்கொண்டு எங்களுக்கு மிக விளக்கமாக எடுத்துரைத்தீர்கள். கண்டிப்பாக இக்காலகட்டத்திலே நாம் பக்தி இலக்கியம் என்று சொல்லும் பொழுது, வைணவ இலக்கியத்திலும் குறிப்பாக ஆழ்வார்கள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவராக ஸ்ரீ ராமானுஜர் இருக்கின்றார். அவரை குறித்து மிக ஒரு விரிவான ஒரு உரையை எங்கள் அனைவருக்கும் வழங்கியமைக்கு உங்களுக்கு மிகப்பெரியதொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்க எனது அருமை பேராசிரியர் பெருமக்கள், துறை வல்லுநர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வு மாணவர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கூறி, நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் நாளை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.